வணக்கம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாடு இதற்கு வந்து வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. டைப் ரைட்டிங், அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரிட்டர்னில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு, அது இன்டர்வியூக்கு வந்து கால் டிக்கெட் வந்து வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு அனுப்புனாங்க, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து இன்டர்வியூவாக இருக்குது. இதே போல் வந்து உங்களுக்கும் அது நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்க, அது ரிட்டனில் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அது நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஸோ இப்போ தான் ஒன்றே ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்கேனும் வந்து கிடைக்கப்படுறா அதை கமாண்டில் தெரிவிங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்க எக்ஸாம் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராசஸ் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கால் லெட்டர் வந்து வந்திருக்குங்க. ஸோ பாஸ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ரிட்டனில் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி கால் லெட்டர் வந்து வந்துடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி காத்துருங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த செய்தியை சென்றடையணும். ஏன்னா நிறைய பேர் ரிசல்ட்டு சைட்டில் போடுவாங்களா இதோ அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் டிக்கெட் வரும், நேர்முக தேர்வு இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாங்க. இதுக்கு இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வழக்காடல் துறைக்கு என்னங்க ஆச்சு, ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி எந்த அப்டேட்டும் தகவல் இல்லை. ஸோ நம்மளும் வந்து முடிஞ்ச அளவு வந்து நம்ம உங்களுக்கு வந்து தகவல் கிடச்சா வந்து நம்ம அடுத்தது காணொலி பண்ணுவோம். இப்போதைக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அலுவலக உதவியாளர் பணிக்கு மட்டும் வந்து நமக்கு அப்டேட் கிடச்சிருக்குங்க. ஸோ நிறைய பேர் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை வந்து கொண்டு சென்றுங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கும் அவேர்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் வந்து வேறு எதுவும் ஓய்வை வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட் எதுவும் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், மெட்ராஸ் ஹைகோர் ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்து விரைவில் வந்து புதிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் இதில் செலக்ட் ஆகலையும் நீங்கள் வந்து ஓஏ ரெக்ரூட்மெண்ட் வரப்போது அதுக்கு வந்து நீங்கள் தயாராகிறது சாலை சிறந்ததாக இருக்கும். அதே போல் நவம்பரில் வந்து நமக்கு குரூப் ஃபோர் வரப்போகுதுங்க. ஸோ அதனால் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓஏ வந்தாலும் சரி குரூப் ஃபோர் இருந்தாலும் குரூப் ஃபோர் படிக்கிறதா இருந்தால் ஓஏலாம் ஈஸியாக அடிச்சிடலாம். அதனால் படிக்க தொடங்க. அடுத்தடுத்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது, ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையிலையும் அலுவலக உதவிகள் நிரப்ப போகிறாங்க, அதற்கும் தயாராகிக்குங்க. ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.